ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பார்க்க போறோம்னாக்கா, ஒரு மிரட்டலான பந்துவீச்சை மேற்கொண்டிருக்காரு மணித் வாசரங்கா. குறிப்பாக இந்தியா தூரம் முடிச்ச அதே கையோட இப்போதைக்கு இன்டர்நேஷனல் லீக் T20 போட்டிகளில் விளையாட்டு வராரு. அபுதாபி நைட் ரைடர்ஸுக்கும் டெசர்ட் வைபர்ஸ் அணிக்கும் இடையிலான போட்டியில் மிக சிறப்பான பந்துவீச்சை மேற்கொண்டிருப்பாரு. அந்த போட்டியோட ஆட்ட நாயகன் விருதும் இவர் தான் பெற்றிருப்பார்னு சொல்ல முடியும். அபுதாபி நைட் ரைடர்ஸ் முதல்ல பிளே பண்ணியிருப்பாங்க. பிராண்டன் கிங்கை பொறுத்த வரைக்கும் 57 ரன்கள் அடிச்சிருப்பாரு. அதைத் தொடர்ந்து லீவிஸ் பொறுத்த வரைக்கும் 1 ரன்களை வெளியேறியிருப்பார். தனஞ்சயா டிசில்வா 5 ரன்கள் எடுத்திருப்பாரு. அதைத் தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா அசலங்கா வந்து சூப்பராக வந்து ஆட்டத்தை தொடங்கும் போது 26 ரன்கள் அடிச்சிருக்கும் போது வனித்துவாசரங்கா விக்கெட்டை எடுக்க ஆரம்பிச்சிருப்பாரு. அதுக்கடுத்ததான் மிரட்டல் மன்னனான ஆண்ட்ரியூ ரசலோட விக்கெட்டையும் அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த பந்திலே வந்து எடுத்திருப்பாரு. அதுக்கடுத்ததான் வந்து சுனில் நரேனியும் வந்து விக்கெட் எடுத்திருப்பாரு. இதன் மூலியமாக 3 விக்கெட்டுகளை எடுத்து அந்த அணியோட ஸ்கோரை வந்து முற்றிலுமாக தவித்திருப்பாரு. ஒரு பக்கம் ரசல், அசலங்கா, நரேன் போன்ற முக்கியமான விக்கெட்டுகளை எடுத்ததன் வாயிலாக 133 ரன்கள் மட்டுமே அபுதாபி நைட் ரைடர்ஸால் வந்து எடுக்க முடிஞ்சிச்சு. அதைத் தொடர்ந்து விளையாடிய டெசர்ட் வைபர்ஸ் அணியை பொறுத்த வரைக்கும் ஆல்ஸ் அவர்கள் 64 ரன்கள் அடிச்சிருப்பாரு. குறிப்பாக 16 ஓவர்களுக்குள்ளே இந்த போட்டியை வந்து முடிச்சுட்டு இருப்பாங்க. இந்த போட்டி வெற்றி பெறதுக்கான காரணமாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா முக்கியமாக இருந்தது வனித்து வசரங்கான்னு சொல்ல முடியும். அவருடைய ஃபார்ம் வந்து ஒவ்வொரு தொடர்களையும் மெருகேறிட்டே வருதுன்னு சொல்ல முடியும். இந்திய தொடரில் அவ்வளோவா பந்து வீசல்னால் கூட அவருடைய பேட்டிங்கும் சூப்பராக இருந்துச்சு. பட் அதே ஒரு ஃபார்மோடு இப்போதைக்கு பிளே பண்ணிட்டு இருக்காரு. உங்களை பொறுத்த வரைக்கும் வனித்து வசரங்காவுடைய இந்த மிரட்டல் பந்து வீச்சை குறித்து உங்களுடைய கருத்துக்கள் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.